எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலிய ஆதி குடிகள் கும்பிட்ற கருப்பு ஜேசுநாதர் இருக்கிற சர்ச்சில் நாங்கள் கொடுத்த அன்னதானம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு நல்ல நெருக்கமான அண்ணா அவரால் அவர் இந்த நண்பர்ன்ற நினைவு தினத்துக்கு அன்னதானம் கொடுப்போம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். நானும் வலிக்கிட்டு போனால் வீட்டுக்கு பின்னுக்கு பெரிய கிடாரங்களில் சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். சரி, இங்கே இருக்கிற ஆக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்க, எங்கட சாப்பாடு தான் தம்பி, சோறும் பருப்பு கறியும் சமைச்சாச்சு, இன்னும் ரெண்டு வகை கோழி இறைச்சி கறி தான் சமைக்கணுமென்றார். ஏன் நாங்கள் ரெண்டு வகை இறைச்சி கறி சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க அதிகமாக உறைப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆகவே உறைப்பு குறைஞ்சது அவங்களுக்கு, உறைப்பு கூடினது எங்களுக்கு. சரி என்று நாங்களும் கொஞ்சத்தில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுகளை தூக்கி கொண்டு போய் வாகனத்தில் ஏற்றினோம். ஏற்றிட்டு சாப்பாடை கொண்டு சர்ச்சுக்கு வந்து சேர்த்தா சர்ச்சில் இன்னும் பூசை நடந்து கொண்டிருந்துச்சு. ஆதிக்குடிகள் அதிகமாக வர இந்த குட்டி சர்ச்சில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் இருக்கிற ஜேசுநாதர்ன்ற நிறம் கருப்பு. அது ஏன் எதுக்கு அண்டு இந்த சர்ச்சை பற்றி விபரமான வீடியோ ஒன்று செஞ்சுருக்கிறேன், லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளுங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு பூசையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நாங்கள் மேசையெல்லாம் போட்டு சாப்பாடை போட்டு புஃபே சிஸ்டமில் வச்சோம். ஸ்பெஷலான சோறு கறியை கண்டதும் சர்ச்சுக்கு வந்திருந்தவங்க முண்டி அடித்து போட்டு சாப்பிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் சோறு மட்டும்தான் கொஞ்சம் மிஞ்சிச்சுது, கறியெல்லாம் ரசித்து சாப்பிட்டாங்க. நாங்கள் கொண்டு போன சாப்பாடை தவிர இன்னும் ரெண்டு பேர் கேக் வேற கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டை வந்து நாங்கள் எங்களுக்கு வச்ச உறைப்பு கூடின இறைச்சி கறியையும் பருப்பையும் இடியப்பத்தோடு சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, இறைச்சி கறி அண்ணா வேற லெவலில் சமைச்சிருந்தார். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நான் வீட்டை வந்து சேர்ந்தேன். அன்றைக்கு நாங்கள் செஞ்ச அன்னதான நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.